புரிதலுக்கு அப்புறம் எனக்கு தோண ஒரு சின்ன கவிதையை எழுதியிருக்கேன். கவிதையோட நேம் வந்து கிருஷ்ண பரமாத்மாவும் பகவத் ஐயாவும். ஏன் இந்த தலைப்பு அப்படின்னா, ஒரு யோகியின் சுயசரிதை அப்படிங்கிற ஒரு பாப்புலரான புக் இருக்குது. அந்த புக்கோட ஃபஸ்ட்டு பேஜில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, கண்ணன் வந்து அர்ஜுனன்கிட்ட சொல்லுவாங்க, அர்ஜுனா யோகத்திலேயே சிறந்தது கர்மயோகம்தான், அதனால் நீ ஒரு கர்மயோகியாக மாறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட் பேஜ்லேயே. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கவிதை. அடைவிடமில்லா பயணம் அது, நிறம் மனம் குணம் கொல்லா பயணம் அது, தொலைவறியாது காலமறியாது இடமறியாதது அது, வெளிப்பாடு ஒன்றே அதன் மொழியாகும், இயற்கை நிகழ்வுகளின் உச்ச வழியாகும், வெளிப்பாடு ஒன்றே அதன் மொழியாகும், இயற்கை நிகழ்வுகளின் உச்ச வழியாகும், அதுவே பிரவாகம். ஆம், அதுவே பிரவாகம். தன்னை அறியா மனிதனுக்கு தான் உயிரை ஏற்ற வழி தன்னை அறிதலாகும், அதனை எட்டும் கை கனியாக ஏற்ற முறையில் தந்தது ஐயாவின் அருளாகும். தன்னை அறிந்த மனிதன் தன்னை விட்டொழிக என்றுமே முயல்வதில்லை, தன்னை அறிந்த மனிதன் தன்னை விட்டொழிக்க என்றுமே முயல்வதில்லை, மாறாக தன்னை வாசிக்க நேசிக்க வரைமுறைகள் ஏதுமின்றி ஒப்புக்கொள்கிறான். எண்ணத்தை விட்டொழிக்க முற்பட்டு வாழும் காலமெல்லாம் போராடி தீர்ந்தோர் பலர், ஏற்படும் எண்ணத்தின் இயல்பறிந்து அதன் போக்கில் குறுக்கிடாது அறிவில் புரிதோறும் உளர், ஏற்படும் எண்ணத்தின் இயல்பறிந்து அதன் போக்கில் குறுக்கிடாது அறிவில் புரிதோல் உள்ளோரும் இவ்வரங்கத்திலே உளர். புரிந்தபின் உள்ள வாழ்வோ செயல்புரிதலுக்கானது, புரிந்தபின் உள்ள வாழ்வோ செயல்புரிதலுக்கானது. அதையே அன்று கண்ணன் அர்ஜுனனை கர்மயோகி ஆகுக என பணித்தார். மீண்டும் ஓர் கண்ணனாய் ஐயா அவர்கள் கர்மயோக வாழ்விற்கே ஞானத்தை வழங்குகிறார். மீண்டும் ஓர் கண்ணனாய் ஐயா அவர்கள் கர்மயோக வாழ்விற்கே ஞானத்தை வழங்குகிறார். அகப்புரிதலே ஞானம், ஞானத்தின் விளைவே விடுதலை, விடுதலைக்கு பின்பே கர்மயோகம். நன்றி, வணக்கம்.